எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 15 செப்டம்பர் 2021 நாளுக்கானது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 15 செப்டம்பர் 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, கேரள மாநில அரசின் சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கேரள மாநில அரசின் சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை வேணு ராஜாமணி. வேணு ராஜாமணி. அடுத்தது இரண்டாவது கேள்வி, உத்தரகண்ட் மாநிலத்தின் எத்தனையாவது ஆளுநராக குர்மீத் சிங் 15 செப்டம்பர் 2021 பதவியேற்றார்? உத்தரகண்ட் மாநிலத்தின் எத்தனையாவது ஆளுநராக குர்மீத் சிங் 15 செப்டம்பர் 2021 பதவியேற்றார்? 8வது. அடுத்தது, அமெரிக்காவைச் சேர்ந்த டைம்ஸ் இதழ் வெளியிட்ட உலகளவில் அதாவது மிகுந்த செல்வாக்குள்ள 100 நபர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியாவைச் சேர்ந்த நபர் யார்? அமெரிக்காவைச் சேர்ந்த டைம்ஸ் இதழ் வெளியிட்ட உலகளவில் மிகுந்த செல்வாக்குள்ள 100 நபர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியாவைச் சேர்ந்த நபர் யார்? இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைவரும், அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அதனோட தலைவர் ஆதர் பூனவல்லா, ஆதர் பூனவல்லா ஆகிய மூவரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றனர். அடுத்தது, ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகளின் 6வது கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு தொடங்கியது? ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகளின் 6வது கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு தொடங்கியது? இதுக்கு சரியான விடை ரஷ்யா. அதாவது 6வது கட்ட பயிற்சி செப்டம்பர் 13 தொடங்கியது. அது வந்து 13 முதல் 25 வரை ரஷ்யாவின் ஆரன்பர்க் பகுதியில் நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 38 இந்திய விமானப்படை வீரர்கள் உட்பட 200 இராணுவ வீரர்கள் இந்த பயிற்சியில் இடம்பெற்றுள்ளனர் என்று இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது. அதாவது ஷாங்காய் கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2001 உருவாக்கப்பட்டது. அப்போது ரஷ்யா, சீனா, கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் முதலில் இடம்பெற்றிருந்தன. 2017 முதல் இந்தியாவும் பாகிஸ்தானும் நிரந்தர உறுப்பினர்களாக இணைந்தன. அடுத்தது 5வது கேள்வி, ஆட்டோமொபைல் துறையை மேம்படுத்தும் வகையில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆட்டோமொபைல் துறையைச் சேர்ந்த துறையை மேம்படுத்தும் வகையில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 26,000 கோடி. அடுத்தது, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எத்தனை கோடி கரோனா தடுப்பூசி டோஸ்கள் வழங்குவதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது? ஆப்பிரிக்க நாடுகள் எத்தனை கோடி கரோனா தடுப்பூசி டோஸ்கள் வழங்குவதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது? 20 கோடி கரோனா தடுப்பூசிகள். அடுத்தது, எந்த நாட்டின் வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் பாரம்பரிய திருவிழாவிற்காக 1500 டால்பின்கள் கொன்று குவிக்கப்பட்டது? எந்த நாட்டின் வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் பாரம்பரிய திருவிழாவிற்காக 1500 டால்பின்கள் கொன்று குவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை டென்மார்க். அடுத்தது, இந்தியா சார்பில் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்று வெள்ளி பதக்கம் வென்ற எந்த வீரருக்கு மை ஸ்டாம்ப் திட்டத்தின் கீழ் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? இதுக்கு சரியான விடை மாரியப்பன் தங்கவேலு. அடுத்தது 9வது கேள்வி, 2021 தமிழ்நாடு மாநில காவல்துறையில் எத்தனை பேருக்கு அண்ணா பதக்கங்கள் அளிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்? 2021 தமிழ்நாடு மாநில காவல்துறையில் எத்தனை பேருக்கு அண்ணா பதக்கங்கள் அளிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்? 134 பேர். அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ஜனநாயக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ஜனநாயக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? செப்டம்பர் 15. இந்த
சர்வதேச ஜனநாயக தினத்தை முன்னிட்டு அதாவது 15 செப்டம்பர் 2021 நாடாளுமன்றத்துடன் தொடர்புடைய சன்சத் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தவர்கள் யாவர்? இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைவரும். அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, அதே மாதிரி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகிய மூவரும் நாடாளுமன்றத்துடன் தொடர்புடைய சன்சத் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தனர். அடுத்தது, எந்த இரு நாடுகள் இடையே பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் மேலாண்மை துறையில் ஒத்துழைப்புடன் செயல்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது? எந்த இரு நாடுகள் இடையே பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் மேலாண்மை துறையில் ஒத்துழைப்புடன் செயல்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது? இந்தியா, இத்தாலி. அடுத்தது, விசாகப்பட்டினம் மும்பை இடையேயான முதல் ஸ்பைஸ் ஜெட் விமான சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை ஜோதிராதித்ய சிந்தியா. ஜோதிராதித்ய சிந்தியா. அடுத்தது, 18வது இந்தியா அமெரிக்கா பொருளாதார உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? 18வது இந்தியா அமெரிக்கா பொருளாதார உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு உரையாற்றியவர் இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். அடுத்தது, இந்த காணொலியின் கடைசி கேள்வி, 2021 தேசிய ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான கம்பு ஊன்றி தாண்டுதல் போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை தமிழக வீராங்கனை பவித்ரா வெங்கடேஷ். அதே மாதிரி 2021 தேசிய ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 5000 மீட்டர் ஓட்டத்தில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் முறையே ரயில்வே போட்டியாளர்கள் அபிஷேக் பால், பாருல் சௌத்ரி ஆகியோர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15 செப்டம்பர் 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15 செப்டம்பர் 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.